கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யுத்த அறை என்றால் செபிக்கின்ற அறை என்று அர்த்தம். இந்த நாளிலும் பிலிப்பியர் 4:6-7 படிப்போமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆய் காத்துக்கொள்ளும். இது வேத சத்தியம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த நாளில் இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அறை, அதுதான் யுத்த அறை, அதுதான் நம்மளுடைய ஜப அறை. யாத்திராகமம் 14:13 நாம் பாசிக்கிறோம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் யுத்த அறை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் போய் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் இந்த நாளில் நீங்கள் கண்ட எகிப்தினை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களோட பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வேணும் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் யுத்த அறைக்குள் கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆபிரஹாமுக்கு வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றின கர்த்தர் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவளாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை காண்கிற தேவன். ஒரு ஆகாருடைய தனிமையான சூழ்நிலையை மாற்றி பிள்ளைகளுக்காக பிள்ளைக்காக விண்ணப்பத்தை கேட்ட தேவன். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் பிள்ளைக்காக நீங்கள் கதறுகிற சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன். இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா பஞ்சத்தையும் மாற்றுகிற தேவன். யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானத்தோடு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சமாதானத்தோடு திரும்பி வர செய்த தேவன். உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் இன்னைக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். இந்த நாளிலும் யோசேப்பு சிறையில் இருந்தான், சிறையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த தேவன். இந்த நாளில் எல்லா சிறையிருப்பின் கட்டுகள் உடைக்கப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அன்னாள் ஆண்டவர் மனக்கிளேச உள்ள ஸ்திரீயாய் கடந்து போனாள், ஆனால் அவளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆகாருடைய கண்ணீரை மாற்றின தேவன். எசேக்கியாவோட விண்ணப்பத்தை கேட்ட தேவன். ஒரு நெகேமியா நீ நினைத்தருளும் என்று சொல்லும்போது கர்த்தர் நினைத்தருள்ள தேவன். ஒரு எஸ்தருடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன். ஒரு முருகதாய் யாரும் அறியப்படாத மனிதனாய் இருந்தான், ஆனால் கர்த்தர் கனப்படுத்துகிற மனிதனாய் கர்த்தர் மாற்றின தேவன். பவுளுடைய சிறைசாலை கதவுகளை உடைத்த தேவன், பேதுருடைய சங்கிலிகளை உடைத்த தேவன். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு யாரோ ஜபாரை நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசுவை தேடி வந்த ஒருத்தர் கூட வெறுமையாய் திரும்பி போகவில்லை. இயேசு என்ற நாமத்தை சொல்லி இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்து ஜப அறைக்குள் யுத்த அறைக்குள் கடந்து போங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காக பண்ணுவார். ஒரு சமரியா தேசத்தின் பஞ்சத்தை ஒரே இரவில் மாற்றின தேவன் உங்களுடைய எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றுவார். ஒரு எசேக்கியாவோட வியாதியின் படுக்கையை மாற்றின தேவன் இன்னைக்கு வியாதியின் படுக்கையை மாற்றுவார். நீரை கழிப்பாய் மாற்றுவார். ஜப அறைக்குள் கடந்து போங்கள், யுத்த அறைக்குள் கடந்து போங்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளும் ஜபம் என்ற யுத்த அறைக்குள் வந்த யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறுமையாக விடமாட்டார். எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஆசீர்வாதத்தை தருவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் ஜப அறைக்குள் கடந்து செல்வோமாக, யுத்த அறைக்குள் கடந்து செல்வோமாக. ஆண்டவர் சொன்னது போல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை உங்களுக்கு தருவார். எகவா நிசி உங்களோட இருப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.